ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படுமா? ஸோ இந்த கேள்வியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் எஜுகேஷன் அஃபிஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுவும் யாருக்குன்னா 10th 12th தான் அந்த ரிவிஷன் எக்ஸாம் ஜான்ல ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் 2 ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படுமா நடத்தப்படாதா? ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ மாநில கல்வி பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த பொது தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும். சரிங்களா, இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வுகள் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே தேர்வுகள் துறை என்று அழைக்கப்படக்கூடிய டிஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வுகள் தொடர்பான எல்லா தகவலுமே வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த அகமதிப்பீடு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி ஏற்கனவே தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை எழுதி அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில், அதாவது 2021-22ஆம் கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய விவரங்கள் நாமினால் ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வாரியாக கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டடே மெட்ரிகுலேஷனுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்கள் பிரின்சிபால்ஸ் ஆகட்டும் ஹெச்எம்ஸ் ஆகட்டும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவரங்களை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் தான் வந்து நடத்தப்படுது. ஸோ அதுக்கான சென்டர்ஸ் குறித்துமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப்மே வந்து காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப். சரிங்களா, சேதுராம வர்மா அரசு தேர்வுகள் துறை இயக்கம். ஸோ இந்த யார் இந்த அரசு தேர்வுகள் துறை இயக்கம்னா, இவங்க தான் 10th 11th 12th இந்த பொது தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க தேர்வுகள் நடத்துவது, மாணவர்களுக்கான இந்த தேர்வுகால முடிவுகளை வெளியிடுவது. ஸோ எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை தேர்வு நடப்பு கல்வியாண்டில் 2021-22 முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு. ஸோ முதலாம் ஆண்டுனா +1 நமக்கு தெரியும், 2ஆம் ஆண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா +2. புதிய தேர்வு மையங்கள் அமைத்தால் கருத்துரு அனுப்புதல் தொடர்பாக நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த +1 +2 மாணவர்களுக்கான அந்த தேர்வு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அமைத்தல் தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அமைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் நடத்தப்படும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே வேண்டாம். சரிங்களா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மந்தத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் குறித்து தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் 11ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா, எப்படி 11th வந்து ஆல் பாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நீங்கள் இருக்க வேண்டாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஆல் பாஸ் போட்டாங்க, 11th வந்து ஆல் பாஸ் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் தான். சரிங்களா, அதனால் தேர்வுகள் துறை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் டிசைட் டு த பாஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஃபெயில்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்மீடியட் எக்ஸாம், அதாவது +1 மாணவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி செய்யப்படுகிறார்கள். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா +1 எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகைன் வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம், இவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆல் பாஸ் பண்ணிடுறோம், உங்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் 35 வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பயன்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 235,630 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில்டு த கிளியர் த எக்ஸாமினேஷன் வுட் பி கிவன் ஃபார் கிரேஸ் மார்க்ஸ் அண்ட் வில் பி கன்சிடர் த பாஸ்ட் இன் செகண்ட் இயர், அதாவது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படாமல் அனைவரும் தேர்ச்சி செய்யப்பட்டு 12ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் மட்டும் அந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் நடத்தப்படும். சரிங்களா, பொது தேர்வுகள் நடத்தப்படுறதுக்கான அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா போன ஏடிஎம்கே பீரியடில் தான் அந்த அரசாணையை வந்து கொண்டு வந்தாங்க. அதுவுமே நீட் எக்ஸாம் வந்து தமிழகத்துக்கு வந்து எப்போ உள்ளே வந்துச்சோ அதுலேருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்குமே அந்த பொது தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இந்த பொது தேர்வு 11ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் குறித்து கண்டிப்பாக ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.
12 ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே மாதத்தில் பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் பேசிய அவர், தரமற்றது என கண்டறியப்பட்ட 1600 பள்ளிகளின் கட்டிடங்கள் கூடிய விரைவில் இடிக்கப்படும் எனவும் அதற்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் அமைத்து தரப்படும் எனவும் கூறினார். பொது தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது காண ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொது தேர்வு நான் கண்டிப்பாக நடக்கும். 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் கடைசி வாரத்திலோ அல்லது மே முதல் வாரத்திலோ பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகளில் பழைய கட்டிடங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், முதற்கட்டமாக பழைய கட்டடங்கள் உள்ள 1600 பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவற்றை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஜனவரி 3rd முதல் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்றும், மேலும் ஏப்ரல் கடைசி வாரத்திலோ அல்லது மே முதல் வாரத்திலோ 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயம் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.